இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இந்த வாட்ஸ்அப்பில் பக்ஸ், அவங்க டேட்டாலாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 80-90% யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த 10% பேர் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் இந்த டெலகிராம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன், அதை பற்றி பார்க்கலாமா? பார்க்குற முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபோனுமா மறக்காமல் ஃபாலோ பண்ணி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏச்சு பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அவங்களுக்கு வச்சு அந்த எமோஜிலாம் ஷேர் பண்ணி விளையாட பிடிக்குமா? ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரிக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோஜி மீனிங்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஜி மீனிங்ஸ் தெரிஞ்சிங்கன்னா எமோஜி பீடியான்னு வரும். ஸோ எமோஜி பீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு இருக்கு எமோஜிக்கு அதுக்கு அதுக்கு மீனிங் வரும். ஸோ இப்போ சிரிக்கிறதுக்குன்னா தனி, கோவப்படுறதுக்கு தனி, நடக்கிறதுக்கு தனி, கை காமிக்கிறதுக்கு தனி, அந்தந்த தனித்தனியாக அதுக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் மீனிங் வேணும், எமோஜி மீனிங் official.com இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பார்த்திங்கன்னா அது ஃபில் மீனிங் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிரிக்கு இருக்கோ நடக்க இருக்கோ இந்த மாதிரி. ஸோ இந்த வேணால் ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட்லாம் வருது, என்னென்ன எமோஜிஸ் வருது, ஸோ இன்னும் நிறைய புது புதுசாக என்னென்ன கொண்டு வரப்பாங்க நிறைய பேர் தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி குழம்ப வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி குழம்ப வேணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு போயிட்டு பிளாக் எமோஜி பிடியான்னு தந்தக்கப்புறம், ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரப்படுது, ஸோ கிளாண்டர் என்ன எமோஜி வரப்படுது, ஸோ வாட்ஸ்அப்பில் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வரப்படுன்ட்டு இதெல்லாம் அவங்க ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேணால் இந்த லிங்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வரும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க ஒரு நாலேஜ்க்காக. ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா கடுப்பேற்றிருப்பேன், இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு டிலீட் பண்ணியிருப்பான். ஸோ என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த மாதிரி ஆர்வம் இருக்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் டிலே மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் பண்ணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டு டிலேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிட்டு டிலேட் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் தப்பாக பேசியிருக்காங்களா, ஏதாச்சும் அவங்களை வடைச்சிருக்காங்களா, ஸோ அந்த பண்ணி பண்ணி தான் அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க அழிச்சது கூட நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். பார்த்துக்கப்புறம் அந்த டவுன்லோட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அவங்க பேசுனதை அழிச்சிட்டக்கப்புறம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இல்லை அவங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து கூட அனுப்பிட்டு கண்டிப்பாக கேட்கலாம் எப்படி தான் அதை செஞ்சா அப்படின்ட்டு, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 ட்ரிக்கும் நான் சொல்லி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். இதோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். வீடியோ முடிக்கிற முன்னாடி நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். டோட்டலாக வாட்ஸ்அப்பில் எத்தனை எமோஜிஸ் இருக்குது? ஸோ மறக்காமல் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து வேணால் ரிப்ளை பண்ணுறேன் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. ஸோ வீடியோ முடிக்கிற முன்னாடி இன்ஸ்டாகிராம் ஃபோனுமா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோனா வீடியோ பார்த்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே டியூன்.